வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். அனைத்து அரச பாடசாலைகளின் கல்வி செயல்பாடுகளும் இன்று வழமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 2 நாட்களாக ஆசிரியர்கள் அதிபர்கள் முன்னெடுத்த சுகவீன விடுமுறை போராட்டம் வெற்றி அளித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கு முன்னர் கல்முனை பிரதேச செயலக விவகாரத்தில் சில விடயங்கள் தீர்க்கப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி இராயங்க அமைச்சர் சிவனசுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதே நேரம் தேர்தலுக்கு பின்னர் பல முக்கிய விடயங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் இராயங்க அமைச்சர் சிவனசுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று சீனாவிற்கு சென்றுள்ளார். இந்த விஜயத்தின் போது அவர் சீனா ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அந்த நாட்டு வெளிவகார அமைச்சர் மற்றும் முக்கிய உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு சீனாவின் எக்ஸிம் வங்கி உதவி அளித்தமை, இரு நாடுகளுக்கும் இடையிலான எதிர்கால திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்படுவதற்கான காரணம் தொடர்பில் ஆராய்ந்து முதற்கட்ட அறிக்கையை 2 வாரங்களில் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பில் வெள்ளம் ஏற்பட்டமை தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சகல ரத்நாயக்கா கொழும்பு மாவட்டத்தில் உள்ள சகல பிரதேச செயலாளர்களுக்கும் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். கொழும்பு மாவட்டத்தின் சகல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் குறித்த அறிக்கை தயாரிக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. சட்டமா அதிபர் சஞ்சய் ராயரத்னத்தின் பதவி காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கான ஜனாதிபதியின் யோசனையை அரசியலமைப்பு சபை மீண்டும் நிராகரித்துள்ளது. சட்டமா அதிபரின் பதவிக்காலம் தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக அரசியலமைப்பு சபை நேற்று முன்தினம் மீண்டும் கூடியது. இதன் போது மீண்டும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. குறித்த வாக்கெடுப்பில் சட்டமா அதிபரின் பதவிக்காலத்தை நீடிக்கும் யோசனைக்கு எதிராக 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர். இதன் குறித்த யோசனை தோற்கடிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. முக்கிய பொருளாதார துறைகளில் நீண்டகால முதலீடுகளை ஊக்குவிப்பது உட்பட இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கப்படும் என இந்தியா அறிவித்துள்ளது. இந்தியாவின் வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர் குழு கடந்த ஆண்டு முதல் இலங்கையுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. அதன் பலனாக நேற்று முன்தினம் இலங்கைக்கும் கடன் வழங்குனர் குழுவுக்கும் இடையே கடன் மறுசீரமை ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது. அந்த குழுவின் இணை தலைமைகளில் ஒன்றாக பிரான்ஸ் மற்றும் ஜப்பானுடன் இணைந்து இலங்கை பொருளாதாரத்தில் ஸ்திரப்படுத்தல் முயற்சி மற்றும் வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பில் இந்தியா உறுதுணையாக உள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இந்தியா வழங்கிய 4 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை சுட்டிக்காட்டிய இந்திய வெளிவகார அமைச்சு சர்வதேச நாணய நிதியத்திற்கு நிதியளிப்பு உத்தரவாதங்களை வழங்கிய முதல் கடன் வழங்கும் நாடு இந்தியாவாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள். மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் www.tamilnewsstar.com என்ற இணையதளத்தோடு. இனி தமிழறிவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள். காசாவில் கடந்த 24 அணுத்தியாடங்களில் மாத்திரம் 47 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 57 பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ந்தும் காசாவின் பல நகரங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலையில் காசாவின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஆரம்பித்ததிலிருந்து தற்பொழுது வரையில் 37,765 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 86,000 அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன.
பாகிஸ்தானில் கடந்த 6 நாட்களில் கடும் வெப்பம் காரணமாக சுமார் 568 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் வெப்பநிலை 49 50 செல்சியஸாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல்கள் வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் 60 மேற்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வசிப்பதற்கு வீடுகள் இல்லாதோர் மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களையே அதிக அளவில் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் பாகிஸ்தானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரித்தால் உண்மை வெளிவராது என்பதால்தான் சிபிஐ விசாரணையை கோருவதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி சென்னை எழுப்பூரில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்களின் உண்ணாவிரத போராட்டத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேச சபாநாயகர் அனுமதிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டிய இபிஎஸ் பேரவையில் அமைச்சர்கள் பேசுவதை விட சபாநாயகர் அதிகமாக பேசுவதாகவும் விமர்சித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரபியின் பிரதான செய்திகள். தமிழரபியின் பிரதான செய்திகள் இத்துடன் நிறைவேறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழரபியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுத்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.